ओम श्री उच्चिष्ट महागणपतये नमः। अनैवरुक्कुम वणक्कम। मार्च माद ग्रह निलैगल इंद मादम उंगलुडैय राशिनाथन सेव्वाय राशिक्कु 7आम इडत्तिल ऋषभ वीट्टिल संचरिक्किरार। மற்றொரு மாத கிரகமான சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்திலும் மற்றொரு மாத கிரகமான சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலும் புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலும் வருட கிரகமான குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலும் மற்றொரு வருட கிரகமான சனி ராசிக்கு 3ஆம் இடத்திலும் பாம்பு கிரகங்களாகிய ராகு ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயின் சேர்க்கை பெற்று கேது பகவான் ராசியிலே சஞ்சரித்து வருகிறார்। விருச்சக ராசி காலபுருஷனின் 8ஆவது ராசி, அதாவது சந்திரன் 12 ராசிகளிலே சந்திரன் உங்களுடைய ராசியிலே நீச்ச நிலை அடைகிறார்। சந்திரன் உங்களுடைய ராசியிலே நீச்ச நிலை அடைகிறதுனால அப்போ பார்த்தீங்கன்னா பார்ப்பதற்கு நீங்கள் எளிய மனம் உடையவர்கள் போல தெரிவீர்கள், பார்ப்பதற்குத்தான் அப்படி தெரிவீர்கள், ஆனால் நீங்கள் உண்மையாக அப்படி இல்லை। ஏன்னால் உங்கள் ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் இல்லையா, செவ்வாய் உத்த கிரகம் இல்லையா। அப்போ 2 ராசிக்கு அதிபதியாகிய செவ்வாய் பார்த்திங்கன்னா மேஷத்தில் ஒரு மாதிரி செயல்படுவார், விருச்சகத்தில் ஒரு மாதிரி செயல்படுவார்। ஏன்னா 2 ராசிகளின் தன்மைகள் வேறு। மேஷத்தில் பார்த்திங்கன்னா நெருப்பு ராசி, இயல்பாகவே அவரும் நெருப்பு கிரகங்கிறதுனால அவருடைய அங்கே இருக்கிற வீரியம் அப்போ விருச்சக ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் சாந்தமாக இருக்கும்। ஏன்னா நீர் ராசி அப்படிங்கிறதுனால காலபுருஷனின் 8ஆவது ராசி அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலும் நீங்கள் ஒதுங்கியே இருப்பீர்கள், அதாவது வலிக்க எந்த ஒரு வம்பு சண்டைக்கும் நீங்கள் போக மாட்டீர்கள், ஆனால் உங்களை சீண்டாத வரை நீங்கள் அப்படித்தான் இருப்பீர்கள்। ஆனால் இயல்பாகவே பதுங்கியிருந்து தாக்கும் வல்லமை படைத்தவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள்। சரி, இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம்। விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 7.5 சனி முழுமையாக விலகிருச்சு। ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 7.5 சனி தான் முழுமையாக விலகிருச்சு, ஒரு மாற்றமும் தெரியலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி எண்ணம் இருக்கும்। 7.5 சனி முழுமையாக விலகியதால் தொழில் நல்லாயிருக்கும், உத்தியோகம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும்। ஒரு சிலருக்கு உத்தியோகம்லாம் இருக்குது சார், ஆனால் பொருளாதாரம் தான் உயர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்। அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாகிய குரு தனகாரகனாகிய குரு பகவான் பார்த்திங்கன்னா தற்சமயம் இப்போது மகர ராசியில், அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனியோட வீட்டில் நீச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறார்। அதாவது நீச்சம் பெற்ற நிலைனா பலம் குறைந்த நிலையில் இருக்கார்। அப்போ பார்த்திங்கன்னா தனகாரகனாகிய குரு பகவானும் உங்கள் ராசிக்கு தனாதிபதியாகிய குரு பகவானும் இந்த வலிமை குறைந்த நிலையில் இருக்கிறதுனால அப்போது பொருளாதாரமும் ஒரு சிலருக்கு பின்தங்கிய நிலையில் இருக்கும்। வேலை வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொன்னதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா சனி வந்து 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார்। அப்போது வேலை உத்தியோகம் கண்டிப்பாக இருக்கும், உத்தியோகத்தில் வேலைப்பழுவுமே ஜாஸ்தி இருக்கும், அதாவது வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அதிகப்படியான வேலைப்பழு இருக்கும்। அதற்கு காரணம் 3ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார்। அப்போ இந்த உழைப்புக்கேற்ற ஊதியம்தான் ஒரு சிலருக்கு கிடைக்காமல் இருக்கும்। இந்த ஒரு சிலருக்குன்னு சொன்னது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஜாதகத்தில் நல்ல தசாபுக்தி அமைப்பு சப்போர்ட்டில் இல்லாத இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு சற்று இந்த மாதிரி பலன்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது। சரி, இப்போ இந்த 7.5 சனி விலகியும் ஒரு சிலருக்கு நன்மைகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம பார்த்துட்டோம்। இப்போ அடுத்து எப்போ சார் நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்। இப்போ பாருங்கள், குரு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் பார்த்திங்கன்னா அதிசாரமாக, அதாவது மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி சஞ்சாரம் செய்வார்। அப்போ பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார உயர்வு சிறப்பாக இருக்கும்। நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்களுக்கு தடைபட்டு இருந்த திருமணம் அப்போது நடக்கும்। அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 7.5 சனி முழுமையாக விளையும் ஒரு சிலருக்கு மனக்குழப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும்। அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா வருட கிரகமாகிய பாம்பு கிரகமாகிய கேது பகவான் பார்த்திங்கன்னா உங்களது ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்। பொதுவாகவே பார்த்திங்கன்னா கேது பகவான் பார்த்திங்கன்னா விருச்சக வீடு அவருக்கு மிகவும் பிடித்த வீடு, நன்மைகளைத்தான் செய்வார்। கேது பகவான் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே செவ்வாயை போன்று பலனை தரக்கூடியவர்। அப்போ உங்களுடைய ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருந்து எப்படி பலனை தருவாரோ அதே போல் கேது பகவான் அமர்ந்திருந்து நிச்சயமாக நட்பலனை தருவார்। என்ன இதில் ஒரு பிரச்சனை அப்படின்னா கேது பகவான் பாவகிரகம் இல்லையா, அப்போ பார்த்திங்கன்னா நேர்மையை கடைபிடிப்பவர்களுக்கு நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை। அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலிலும் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகம் சொந்த தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த செயலில் நேர்மையை நீங்கள் கடைபிடித்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு இலக்கை அடையிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு குறுக்கு வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அப்போ நிச்சயமாக கேது பகவான் பிரச்சனையை பண்ணுவார். ராசியிலே கேது சஞ்சாரம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அதாவது எப்பயாவது கோயிலுக்கு போகிறவங்க இந்த ராசியிலே கேது பகவான் சஞ்சரிக்கும் போது இப்போது அடிக்கடி கோயிலுக்கு போகிறத நீங்கள் உணர முடியும். அடுத்து மாத கிரகமான உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகுவோட சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார். அப்போ 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம், தொழில் பாட்னரை குறிக்கும் பாவகம் இல்லையா? அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாவகிரகத்தோட உங்களுடைய ராசிநாதன் சேர்க்கை அடையும் போது பார்த்திங்கன்னா தொழில் பாட்னர் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதே பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை மீது ஏதேனும் சின்னதாக மனக்கசப்பு இருக்கக்கூடும், தேவையில்லாத கோபங்கள் அதிகரிக்கக்கூடும், அதனால் உங்களுக்கு டென்ஷன் அதிகரிக்கும். அப்போ 7ஆம் இடத்துல செவ்வாய் ராகு சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்லுங்கள். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்தில் இருப்பவர்களை யாரையும் திட்டாதீர்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தை உங்களது ராசிநாதன் செவ்வாய் பாவத்துவமாக தனது 8ஆம் பார்வையாக வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ளுங்கள், பிரச்சனைகளை குறைக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாத கிரகமான சூரியன் உங்களது ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியாகிய சூரியன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து கும்பத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாகவே பாவகிரகங்கள் கேந்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது நன்மையைத்தான் செய்யும். அதே பாருங்கள், சூரியன் தனது 7ஆம் பார்வையாக தன் வீட்டையே 10ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போது உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு உயர்வு இருக்கும். பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா நட்பு கிரகம், அதாவது செவ்வாய்க்கு நட்பு கிரகங்கிறதுனால இப்போ 4ஆம் இடத்தின் சுப வேலைகள் அனைத்தும் சிறப்பாகவே நடக்கும். 4ஆம் இடம் தாயார் ஸ்தானங்கிறதுனால தாயாரின் அனுகூலம் உங்களுக்கு உண்டு. தாய் வழி உறவினரிடத்திலும் பார்த்தீங்கன்னா நல்லதொரு நட்பு நிலை உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு களத்திர ஸ்தானாதிபதியாகிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல வந்து மாத முற்பகுதியில் வந்து சஞ்சாரம் செய்கிறார். சுகஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வது, அதுவும் களத்திர ஸ்தானாதிபதியே வந்து 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது, இது ஒரு நல்ல அமைப்பு. அவருடைய நட்பு வீட்டிலே வந்து சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ மனைவியால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8மாதிபதியாகிய புதன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனியோட சஞ்சாரம் செய்கிறார். அப்போ 8மாதிபதி புதன் வந்து 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக பத்திரம் ஒப்பந்தம் சார்ந்த எந்த ஒரு விஷயங்களையும் கையாளும் போது ரொம்ப கவனமாக எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். இப்போ சனி புதன் சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஏமாற்றத்தை தரும் கிரக அமைப்பு. ஏன் அப்படின்னா புதனே இங்கே 8மாதிபதியாகிறார். அப்போ புரோக்கர் கமிஷன் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த மார்ச் மாதம் வழிபாடு என்று பார்த்தால் அதாவது உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாகிய குரு நீச்சமாட நிலை அடைகிறதுனால தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு மேன்மையை தரும். 21, 22, 23 தேதிகளில் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் நிலவுவதால் இந்த தேதிகளில் புதிய முயற்சிகளை செய்வது தவிர்ப்பது நல்லது. நம்ம சேனலை முதல் முறை பார்ப்பவர்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும். நன்றி, வணக்கம்.